அழைத்து வரப்பட்ட 1000 குழந்தைகளை ஏஎம் ஜெயின் காலேஜில் உள்ள கலையரங்கத்தில் அவங்களை அவங்களுக்குள்ளாகவே ஒரு போட்டியை வைத்து இசை, நடனம், பாட்டு, பேச்சு போட்டி இதையெல்லாம் வைத்து அவங்களை மகிழ்வித்தோம். இந்த பசியில்லா உலகத்தை படைப்பதற்காக மிக முக்கியமான தேவையான உணவு தானியங்கள். இந்த உணவு தானியங்களை பெறுவதற்காக இந்த உணவு தானியங்களை பெறுவதற்காக நாங்கள் ஒவ்வொரு இடமாக சென்று ஒரு 200-300 அபார்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி இடத்தை தேர்வு செய்து அந்த உணவு தானிய முகாம்களை வைத்து மக்களிடமிருந்து உணவு தானியங்களை பெறுகின்றோம். அதற்கேற்ற போதுதான் இந்த கேன் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் அவர்கள் சமைப்பதற்கு முன்னாக ஒரு பிடி கைப்பிடி உணவு தானியத்தை அந்த பெட்டியில் போட்டுவிட்டு தான் உணவு சமைக்க வேண்டும் என்பது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாகும். அந்த வகையில் இந்த வருடம் நாங்கள் நம்ம வெள்ளி நாட்டம் அங்கே ஒரு உணவு தானிய முகாமை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை எங்களது இந்த சங்கத்தில் இணைத்துள்ளோம். இதுபோல் இன்னும் 2-3 நாங்கள் எங்கெங்க அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த உணவு தானிய முகாமை நடத்தி எங்களது தேவையான உணவுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறோம். மிக முக்கியமாக நமது அண்டை மாநிலமான கேரளாவில் இப்போது வெள்ளம் ஏற்பட்டது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அப்போது எங்களது இந்த அறக்கட்டளை மூலமாக ஒரு லாரி ஃபுல்லாக நாங்கள் ஒரு அரிசி இங்கே உங்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவி உள்ளோம்.